பிரஹ்லாத நாரத பராசர புண்டலீக வியசம்பரேஷ சுக சௌனக பீஷ்மதல்பியல் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானி மான் பரம பாகவதர் ஸ்மராமி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய்க்கமல செங்கள் அச்சுதாமரே ஆயசம் கொழுந்தே எல்லும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருள்ளானே பிரபோ பாரிஜாதஸ்ய மூலே பவித்ரே சுசித்ரே சுபே ஹைமஹர்மே லசத்ரத்னபீடே கிருதாவாச சீதா சமேதா ஜ்வல கல்ப ராமப்ரசீதாய முகே மந்தஹாசம் நகே சந்திரபாசம் கரே சாருசக்ரம் சுரே சாபிவந்தியம் புஜங்கே சயானம் பஜே ரங்கநாதம் ஹரே அன்யதெய்வம் நமன்யே நமன்யே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் நம பார்வதி பதயே ஜெய் பராசக்தி மாதா கி வெற்றிவேல் முருகனுக்கு சத்குரு ஞானானந்தமூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த சந்த மண்டலிக்கு எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே எப்போதும் இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா, முழு முதற் கடவுள் பிரம்மம். அந்த பிரம்மத்திற்கு இயற்கையாக பெயர் கிடையாது, அதற்கென்று இயற்கையாக உருவமும் கிடையாது. நான் அடிக்கடி கூறுகின்றேன், குருஜி அடிக்கடி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, அதுக்கு பெயர் கிடையாது, நாம் எந்த உருவம் கொடுத்து ஆராதிக்கிறோமோ அந்த உருவத்தில் வரும், எந்த பெயர் கொடுத்து ஆராதிக்கின்றோமோ அந்த பெயரிலே அருள் செய்யும்னு சொல்லுகிறீர்களே, இதுதான் தினமும் சொல்கிறீங்களே, வேற ஏதாவது மாற்றி சொல்லுங்களேன் என்று ஒரு சாரார் நினைக்கலாம். அப்போ நான் மாற்றி சொல்லணும்னா நீங்களும் ஒரு காரியம் செய்ய வேணும், தினம் வாய் வழியாக சாப்பிடாதீங்க, மூக்கு வழியாக சாப்பிடுவோம். தினம் சோறு சாப்பிடக்கூடாது, ஒரு பத்து நாளைக்கு சோறு வேணும், சும்மா கல்லையும் மண்ணையும் தும்பும் முடியுமா? அன்னன்ன நிந்தியாதி தத்வரதம் பிராணோவா அன்னம் சரீரம் அன்னாதம் பிராணே சரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராண பிரதிஷ்டிதா ததேததன்னமன்னே பிரதிஷ்டிதம் சய ஏததன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவா நன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிகி பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா என்று உபனிஷத்து பேசுகிறது. அன்னம் நன்னிந்தியா, இது தைத்திரிய உபனிஷதம். அன்னத்தை நிந்திக்காதேங்கிறது புறம் உபனிஷத்து. அன்னம்னா என்ன? நம்ம திங்குற சோறு மட்டும் இல்லை, இறைவனுக்கு அன்னம் என்று ஒரு பெயர் உண்டு, அன்னப்பக்ஷிக்கும் பெயர் உண்டு. அன்னப்பக்ஷியினுடைய குணம், பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அதற்கென்று ஒரு சாமர்த்தியம் உண்டோ, நீர் கலந்த பாலை நம்மால் பிரிக்க முடியாது. இந்த அன்னப்பக்ஷி இருக்கிறதே அது என்ன செய்யுமா,
நீரை தனியாக பிரித்து பாலை மட்டும் குடித்து விடும் ஆற்றல் உண்டு. அதுபோல் இறைவன் நாம் புண்ணிய பாபங்கள் செய்திருப்பினும் நம்மிடத்திலே உள்ள நல்லவைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்கிறான். ஆகையினாலே அவனுக்கு அன்னம் என்று பெயர். உபனிஷத்து கூறுகிறது, அன்னம் நன் நிந்தியார். அன்னத்தை நிந்திக்காத என்ன, சோற்றை நிந்திக்காதே ஆண்டவனை நிந்திக்காது. நான் அடிக்கடி கூறுவேன், ஈஸ்வரன் ஆண்டவன் ஒருத்தன் தான். அவன் பல வடிவங்கள் கொண்டிருக்கிறான். நாம் எந்த வடிவம் கொண்டு அவனை ஆராதிக்கிறோமோ அந்த வடிவம். சில பேர் விநாயகருடைய பக்தர்களாக இருப்பார்கள், பிள்ளையார் பக்தி அதிகம், அதனால முருகன் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. அங்கு போனால் என் விநாயக பெருமான் இங்கு முருகனாக காட்சி அளிக்கிறான் என்று எண்ண வேண்டும். அவன் விஷ்ணு கோயிலுக்கு போனால் என் விநாயக பெருமான் இங்கு நாரணனாக காட்சி அளிக்கிறான் என்று எண்ண வேண்டும். அதுதான் உண்மையும். சில பேருக்கு கிருஷ்ணனை கண்டா பிடிக்கும், அவன் என்ன பண்ணுவான், மற்ற தெய்வங்களை தூஷிப்பான். சிவன்லாம் வந்து டெமன் காட்ஸ் என்று சொல்லுவான், ரொம்ப தப்பு. அப்படி சொன்னால் அந்த கிருஷ்ணனும் அருள் செய்ய மாட்டான். சிவனிடத்துக்கு போனால் என் கிருஷ்ணன் இங்கு சிவனாக இருக்கிறார், அம்பிகை கோவிலுக்கு போனால் என் கிருஷ்ணன் இங்கு அம்பாளாக இருக்கிறான் என்று எண்ண வேண்டும். அதுபோல் சிவனை நேசிக்கின்றவன் நாரணன் அவன் வந்து சும்மா சாதாரண தெய்வம் தான். சில பேர் தப்பு, சிவன் கோயிலுக்கு போனால் என் சிவபெருமான் இங்கு விஷ்ணுவாக இருக்கிறான், அம்பிகைக்கு போனால் என் சிவபெருமான் ஏக நாம சார ஹரி பஜ ஹரி என்றார் ஞானேஸ்வர். ஏதாவது தெய்வத்தின் ஒரு வழியை பிடித்துக்கொள், அந்த ஒன்றுதான் உன் பிராண தெய்வம் என்று எடுத்துக்கொள். அதற்காக பேதா நாகி தேவா தயார் துக்காராம சுவாமிகள், மற்ற தெய்வ வடிவங்களிலே நீ துவேஷம் கொள்ளக்கூடாது, அப்படி கொண்டால் நீ வணங்குகின்ற அந்த மூர்த்தியும் உனக்கு அருள் செய்யாது என்று வேதவியாசன் எழுதி வைத்தான். நான் சொல்லவில்லை. இன்று பாகவதமோ ராமாயணமோ பாரதமோ 18 புராணங்களோ நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்றால் அவ்வேதவியாச மாமுனிவர் அன்றே அவைகளை எழுதி வைக்கவில்லை என்றால் நாம் இன்று சிவனை பற்றி அறிந்து கொண்டிருக்க முடியாது, முருகனை பற்றி அறிந்து கொண்டிருக்க முடியாது, நாரணனை பற்றி அறிந்து கொண்டிருக்க முடியாது, பராபட்டாரிகாய் உமையவளை பற்றி அறிந்திருக்க முடியாது. அன்றே வேதவியாச முனிவர் இவைகள் அனைத்தையும் எழுதி வைத்த ஒரே அதிர்ஷ்டம் இன்று அத்தனை தெய்வங்களையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த வேதவியாசன் எழுதுவான் பிரம்மாண்ட புராணத்திலே, நீ எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ தெய்வம் உனக்கு அந்த வடிவிலே அருள் செய்யும். அதற்காக தெய்வம் ஏற்றிருக்கும் மற்ற வடிவங்களையோ மற்ற பெயர்களையோ குறிப்பாக மற்ற தெய்வங்களிலே துவேஷம் கொள்ளாதே, கொண்டால் நீ வணங்குகிற அந்த தெய்வ வடிவே உனக்கு அருள் செய்யாது என்று கூறிவிட்டார். பேதமற்ற நிலையிலே இறைவனை வணங்க வேண்டும். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது. நாம உயர்ந்ததையும் பார்க்கல, தாழ்ந்ததையும் பார்க்கல. பாராமல் நாம் ஒருவருக்கொருவர் அடிதடி சண்டை செய்து கொள்ளக்கூடாது. ஒரு கோஷ்டி வரும், விஷ்ணுதான் பெரியவர், உங்க சிவன் வரும் லொட்டை பிச்சைக்கார பய அப்படியம்மா ஒருத்தன். இவன் சொல்லுவான், எங்கள் சிவபெருமான் தியாகி, அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்தவர், உங்க விஷ்ணுவை பாரு, கௌஸ்துவமால மக்கள குண்டலம் ரத்தன கிரீடம் பார்க்கடல் இவ்வளவு வசதி தேவைப்படுறதும்மா. இவைகள் எல்லாம் தவறு. இறைவனை நாம் கற்பனை செய்து வணங்குகிறோமே தவிர அவனுக்கு இவைகள் எல்லாம் தேவையா? இரவு பகலற்றவன், மேடு தாழ்வற்றவன், பள்ளம் மேடற்றவன், உண்மை பொய்யற்றவன், நேற்று இன்று நாளையற்றவன், எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மம் நாம் எந்த வடிவம் கொண்டு ஆராதிக்கிறோமோ அந்த வடிவத்திலே அருள் செய்யும். அதற்காக பிற தெய்வங்களையோ பிற உருவங்களையோ தூஷிப்பது பாவம். சிவனை நினைக்கின்றவன் எல்லாம் சிவமயம், எதை பார்த்தாலும் சிவமயம் என்று எண்ண வேண்டும். நாரணனை நினைப்பவன் எல்லாம் விஷ்ணுமயம் என்று நினைக்க வேண்டும். முருகனை நினைப்பவன் எல்லாம் கந்தமயம் நினைக்க வேண்டும். தெய்வம் இருக்கிறது ஒண்ணுதான். இதிலேயே நாம மாறுபட்ட உருவம் கொடுத்து மாறுபட்ட பேரை கொடுத்து நமக்குள்ள அடிச்சுக்கணும். நாம ரெண்டுத்தையும் பார்த்துக்கல. ஒரு பையன் வந்து கேட்டான், என்ன குருஜி, சிவபெருமான் படம் பார்த்தேன், மீசை போட்டிருக்கு, சிவபெருமானுக்கு மீசை உண்டான்னு கேட்டான். என்ன நான் சொன்னேன், மகனே, சிவபெருமானை நான் இன்னும் பார்க்கலடா அப்பா, அவனை பார்த்தா அப்புறம் நான் உன்னை ஏன் பார்க்கிறேன், அவருக்கு மீசை உண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீ ஒன்னா கைலாயத்துக்கு போய் பார்த்துட்டு வா, திரும்பி வந்தா எனக்கும் சொல்லுன்னு. எப்படி இங்க போறது வழி, நான் ஒன்னா அனுப்பி வைக்கிறேன்னு. அப்புறம் அங்க இல்லவே இல்லை, போயிட்டான். அனாவசியமான சர்ச்சைகள் நமக்கு தேவையில்லை. நமக்குத்தான் இங்க அங்க அடையாளங்கள்லாம், பிரம்மத்துக்கு எதுவுமே இல்லை. அது அறிவு வடிவமாக இருக்கிறது. நீ கண் வைத்தால் அது கண்ணுடன் தோன்றுகிறார், நீ காது வைத்தால் காது, நீ மானிட உருவம் கொடுத்தால் அவன் மானிட உருவம் தாங்கி வருகிறார். ஆக
எல்லாருக்கும் எல்லோருக்கும் அவரவர்கள் விருப்பப்படி காட்சி கொடுக்கிறது அந்த பிரம்மம். He is so flexible. நம்ம அப்படி இருக்க மாட்டோம். சில பேருக்கிட்ட ஒட்டி வாழ்வோம், சில பேருக்கிட்ட வெட்டி வாழ்வோம். தெய்வம் அப்படி அல்ல. ஆகையினாலே நாம் வணங்கின்ற தெய்வம் உயர்ந்ததுதான், தவறு இல்லை. ஆனால் பிற தெய்வத்தின் பிற வடிவங்களையோ பிற உருவங்களையோ நிந்திக்கலாகாது, அது பாவம். ஏன்? தெய்வத்தை நீ நிந்திச்சதுனால அந்த தெய்வத்துக்கு ஒன்றுமே இல்லை. தெய்வம் இந்த நிந்தனைகளை சரி கேட்காது, பேசாமல் இருக்கும். ஆனால் அதை நிந்திக்கிற போது, அதை வழிபடுகின்ற அடியார் இருக்கிறாரே, அவன் மனம் நொந்து போகும். அடியார்கள் மனம் நொந்தால் ஆண்டவன் மனம் நோகும். ஆகையினால நாம் நிந்திக்கும் பொழுது இறைவனுக்கு எந்த விதமான குறைகளும் ஏற்படுவதில்லை. அந்த உருவத்தை வணங்குகின்றவர்களுக்கு மனதிலே கஷ்டம், அந்த கஷ்டத்தை உண்டாக்கினால் பாவம். வைதாரையும் வாழ வைக்கும் தெய்வம், ஆனால் தன் அடியவர்களை வைத்தால் அது பொறுக்காது. அப்பேற்பட்ட அந்த பூர்ண பிரம்மத்தின் வடிவம்தான் விநாயக பெருமானுடைய வடிவம் என்று இரண்டு நாட்களாக கண்டோம். அதனால் தான் எந்த பூஜை செய்தாலும், சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு பூஜை செய்தாலும், நவராத்திரி என்று அம்பிகைக்கு பூஜை செய்தாலும், சஷ்டி என்று முருகனுக்கு பூஜை செய்தாலும், கோகுலாஷ்டமி என்று கண்ணனுக்கு பூஜை செய்தாலும், முதற்கண் விநாயகரை வணங்கித்தான் செய்கிறோம். என்ன கருத்து? ஏ விநாயக பெருமானே, நீதான் இந்த வடிவம் தாங்கி வருகிறாய், பூர்ண பிரம்மம் நீதான் என்று விநாயக புராணம் கூறுகிறது. ஒவ்வொரு புராணத்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் அந்த புராணத்திலே அந்த தேவதையை உயர்வாக கருதப்படுகிறது. எழுதியவர் ஒருவர் தான், வேதவியாசர் ஒருத்தர் தான் எழுதினார். விஷ்ணு புராணம் எழுதுகிற போது எழுதினார், விஷ்ணுவை காட்டிலும் பெரியவன் இல்லை என்று எழுதினார். சிவபுராணம் எழுதும்போது சிவனை காட்டிலும் பெரியவன் இல்லை என்று எழுதினார். கந்தபுராணம் எழும்போது முருகனை காட்டிலும் பெரியவன் இல்லை என்றார். சக்தி புராணம் எழும்போது பராசக்தியை காட்டிலும் பெரியவன் இல்லை என்றார். என்ன கருத்து? எல்லாம் ஒன்றுதான். பௌஷ்ய புராணத்தில் எழுதினார், அனைத்தும் ஒன்றே, அவைகள் பல்வேறாக பெயர்கள் கொண்டு நாம ரூபங்களாக வந்து நமக்கு அருள் புரிகின்றன என்று காட்டிக் கொடுத்தார். நம்ம ஹிந்து சமயத்தில், நம்ம சமயத்தில் இருக்கிற ஒரு சுலபமான வழி, ஆச்சரியப்படக்கூடிய வழி, யாருக்கு எந்த உருவத்தை ஆராதிக்க வேண்டுமோ ஆராதிக்கலாம், உருவம் இல்லாமலும் ஆராதிக்கலாம், எல்லா வழிகளும் நிறைந்த சமுதாயம். அந்த சமயத்திலே தோன்றிய நாம் நம் சமயத்தை மறவாமல் வாழ வேண்டும். ஒரு நாளைக்கு ருக்மிணியும் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குருஜி, ஆண்டவன் கூட சொக்கட்டம் ஆடுவானா, தாயக்கட்டம் ஆடுவானா? அவனுக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் உண்டா? கிடையாது. நமக்கு பல அறிவுரைகளை தெரிவிப்பதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நாடகங்கள், லீலைகள். அவனுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அப்புறம் பொண்டாட்டி ஏது, புள்ள குட்டி ஏது, அதெல்லாம் கிடையாது. நாம் பலவிதமான விஷயங்களை அவனை அடைய தெரிந்து கொள்வதற்காக ஏற்பட்ட வரலாறுகள் அவன் அருளினாலே. இவர்கள் இருவரும் தாயக்கட்டை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்று சதுர்த்தி, அமாவாசை முடிந்து நான்காம் தினம், திரைச்சந்திரன் ஆகாயத்திலே தெரிகிறார். அரண்மனையின் உள்ளே நுழைந்து ருக்மிணியுடன் விளையாடி கொண்டிருந்தவன் திடீரென்று ஆகாயத்தை பார்த்தான். சதுர்த்தி நிலவு கண்ணிலே பட்டது. கிருஷ்ண பரமாத்மா வாடிய முகத்துடன் ஒருபுறம் வந்து அமர்ந்தார். ருக்மிணி வந்து கேட்கிறார், சுவாமி ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? இவனுக்கு கவலை ஏதா? இவனை நினைத்தாலே கவலைகள் போகும். இவனுக்கு ஏது கவலை? கவலை இருப்பது போல் நடிக்கிறான். நமக்கா? ருக்மிணி, அன்றொரு நாள் விநாயகன் ஒரு சாபம் கொடுத்தான் சந்திரனை பார்த்து. சதுர்த்தி என்று யார் சந்திரனை காண்கிறார்களோ அவர்களுக்கு அபாண்ட பழிகள் உண்டாகட்டும் என்று. இப்பொழுது நானும் பார்த்து விட்டேன், என்ன பழி வரப்போகிறதோ, என்ன அபாண்டம் வரப்போகிறதோ என்று நினைத்து விசனப்படுகிறேன். சுவாமி, உலகத்தையே படைத்தவர்கள் நீங்கள், சர்வாந்தர்யாமியாக எல்லா இடத்திலும் இருப்பவர் நீங்கள், சிவனாக இருப்பதும் நீங்கள்,
விஷ்ணுவாக இருப்பதும் நீங்கள், கணபதியாக இருப்பதும் நீங்கள், முருகனாக இருப்பதும் நீங்கள், எல்லாமாக இருக்கின்ற நீங்கள் விசனப்படலாமா? ருக்மணி, ஒரு நாட்டிலே ஒருவன் ஒரு சட்டம் போட்டால் அந்த போட்ட சட்டத்திற்கு அவனும் உட்பட வேண்டும். அப்பொழுதுதான் சட்டம் நிலை தீர்த்து நிற்கும். சட்டம் போட்டவன் யாம் தானே, சட்டத்திற்கு உட்பட்டு தானே ஆக வேண்டும். என்ன ஆச்சு இவன் இப்படி இருக்கட்டும்? சத்ராஜித்தி சத்ராஜித்தி என்னும்படியான ஒரு மாமன்னன், அவன் சூரிய தேவனை குறித்து தலைமையற்றினான். இவன் ஒரு ஏழை நாட்டுக்கு அதிபதியாக இருக்கிறான். தன்னுடைய நாடு பணக்கார நாடாக ஆக வேண்டும் என்று சூரியனை குறித்து தவமையற்றினான். சூரிய தேவன் தரிசனம் கொடுத்து, சத்ராஜித் உனக்கு என்ன தேவை என்று கேட்டார். என் நாடு பணக்கார நாடாக ஆக வேண்டும், குபேரனை காட்டிலும் நான் பணக்காரனாக வேண்டும் என்றார். சூரிய பகவான் தன் கழுத்திலே போட்டிருந்த செமந்தக மணி என்னுடைய உயர்ந்த மணியை கயிற்றி கொடுத்து, இதை பூஜை செய்து வா, தினம் தினம் உனக்கு ஏராளமான பொற்காசுகளையும் நவரத்னங்களையும் கொட்டி கொண்டே இருக்கும் என்று கூறின. இதை அணிந்து கொண்டு இவன் வரும்பொழுது கண்ண பரமாத்மா எதிரே போனான். கண்ணன் நினைக்கிறான், சத்ராஜித்து நல்லவன் தான், இருந்தாலும் இந்த சமந்தகமணி இவன்கிட்ட இருந்தனா பணம் சேர சேர இவன் புத்தி கெட்டுவிடும். ஆண்டவன் கூறுகின்ற அறிவுரை, பணம் சேர சேர இவன் புத்தி கெட்டுவிடும், இவனையும் திருத்தவனும் இந்த மாலையை இவன்கிட்ட இருக்கக்கூடாது. கிருஷ்ணா நல்லவா என்று கேட்கிறான். ஏன்னா கையில மாலை கிடைச்சு போச்சு. சத்ராஜித் நலமுடன் இருக்கிறேன், அவ்விடம் எப்படியோ நாமும் நலமே. சத்ராஜித் என்ன இன்னைக்கு நீ மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறாய்? கண்ணா, சூரிய தேவனை குறித்து தவமையற்றினேன், இந்த சிவந்தகமணியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியா, மிகவும் நன்றாக இருக்கிறதே சத்ராஜித், இந்த மாலையை எனக்கு கொடுத்து விடேன். நேராகவே கட்டுவிட்டு என்ன, கடும் தவம் ஏற்றி பெற்று வந்த இந்த மாலையை ஒரு மாட்டுக்கார பயல் இடையன் நீ நீ கேட்டு நான் கொடுப்பதா? போ. சிரித்துக்கொண்டே சென்று விட்டான் கண்ணன். நாளடைவிலே சத்ராஜித்திற்கு ஒரு மகன் உண்டு, ஒரு மகள் உண்டு. இந்த மகள் பெயர் சத்யபாமா. தன் மகனை ஒரு நாள் அவன் காட்டிற்கு வேட்டையாட செல்லுகிறார். வேட்டையாட செல்லும் பொழுது, தந்தையே அந்த செவந்தகமணியை நான் அணிந்து செல்லட்டுமா என்று கேட்டார். மகன்தானே என்று சத்ராஜித்து அந்த மாலையை கயிற்றி தன் மகனிடத்திலே கொடுத்தார். இவன் காட்டிற்கு செல்லு வேட்டையாடும் பொழுது பெருத்ததொரு சிங்கமானது எதிர்த்து வர இவன் உடன் சென்ற படைகள் எல்லாம் சிதறி போய்விட்டன. தனியாக மாற்றிக்கொண்டார். இந்த சிங்கம் என்ன செய்தது? அவன் மீது பாய்ந்து அந்த இளவரசனை கொன்றது, கொன்றுவிட்டு சென்று விட்டது. அதே காட்டிலே இந்த சிங்கம் என்ன செய்தது? அந்த செமந்திய மணியை கவ்விக்கொண்டு தன் குகைக்கு சென்று விட்டது. அந்த காட்டிலே வாழ்ந்து வருகிறார் ஜாம்பவான் கரடியாக. கரடிதானே அவர் பிறப்பினாலே. இந்த சிங்கத்துடன் சண்டையிட்டு அந்த செமந்தக மணியை தன் குகைக்கு எடுத்து சென்று விட்டார் கரடி உருவிலே ஜாம்பவான். அவருக்கு ஒரு சிறிய மகள் குழந்தை, அவள் பெயர் ஜாம்பவதி. தொட்டிலே இட்டு அவளுக்கு விளையாட்டு பொருளாக அந்த தொட்டிலின் மேலே இந்த செமந்தக மணியை கட்டி தொங்க விட்டிருக்கிறார். இருக்கட்டும். காட்டிற்கு வேட்டையாட சென்ற மகன் காணமே, இளவரசனை காணவில்லையே என்று துடிக்கின்றான் சத்ராஜித். தப்பி வந்தவர்கள் எல்லாம் கூறினார்கள், மகாராஜா என்ன செய்வோம், சிங்கமானது ஒரு பெரிய சிங்கமானது எங்களை எதிர்த்து வர அதை கொல்வதற்கு வசதி இல்லாமல் ஓடி வந்து விட்டோம். இளவரசன் எங்கேடா? அவனை அந்த சிங்கம் கொன்று விட்டது. ஓடினான் காட்டிற்கு சத்ராஜித் படையுடன். பிணம் சின்னா பின்னமாக சிதறி கிடக்கிறது. செமந்தகமணியைத்தான் தேடுகிறான் இவன். புள்ள போன கவலை கூட இவனுக்கு இல்லை. செமந்தகமணி எங்கே? நினைத்தான், நாடு திரும்பினான், அரண்மனைக்கு வந்தான். நிச்சயமாக இந்த செமந்தகமணியை கண்ணன் தான் திருடியிருப்பான். ஏனென்றால் பால்யம் முதல் திருடுவதே அவனுடைய பழக்கம். அன்று வெண்ணையை திருடினான், மோரை திருடினான், தயிர் திருடினான். ஏனென்றால் இந்த மாலை வேண்டும் என்று ஏற்கனவே அவன் என்னிடத்தில் கேட்டிருக்கிறான். இது அவனுடைய சூழ்ச்சிதான் என்று பரப்பிவிட்டான். நாடு பூராவும் இது பரவிவிட்டது. அபாண்ட பழி ஏற்பட்டு கண்ணன் கவலை நிறைந்தவனாக இருக்கிறான். ருக்மணி வந்தாள். சுவாமி, இது என்ன நியாயம்?
தாங்கள் திருடினீர்களா? ருக்மிணி, சதுர்த்தியை பார்த்தால் அபாண்ட பழி வரும் என்று கூறினேனே. ஆண்டவனாயிருந்தாலும் பழி என்னையும் விடாது. ஆக இதற்கு என்ன வழி? பழியை எப்படி போக்கிக் கொள்வது? நான் எடுக்கவில்லை, நான் அந்த செமந்தக மணியை களவாடவில்லை என்று சொன்னால் இவன் நம்ப மாட்டானே. நாரதர் உள்ளே நுழைவார். நாராயண நாராயண, கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வந்தனம். நாரதா, வா கண்ணா, என்ன இப்படி விசனமுற்றிருக்கிறாய்? நாரதா, தெரிந்தோ தெரியாமலோ சதுர்த்தி என்று சந்திரனை பார்த்து விட்டேன். சந்திரனை பார்த்தால் அபாண்ட பழி ஏற்படும் என்பது விநாயகர் புராணம். நான் மட்டும் விதிவிலக்கா? சத்ராஜித்தனுடைய செமந்தகமணி காணாமல் போய்விட்டதான் நான் தான் எடுத்தேன் என்று ஊர் பூராவும் தண்டாரா போட்டு அபாண்ட பழியை சுமத்தி இருக்கிறான் என் மீது. இப்பழியை போக்குவதற்கு என்ன வழி? பரந்தாமா, உனக்கு தெரியாத வழியும் உண்டோ? இந்த திருவிளையாடல் நடத்துவதே தேவரீர்தானே. உன்னுடைய திருநாமங்களை சொல்லி வாழ்கின்ற என்னிடத்திலா வழி என்ன என்று கேட்கிறாய்? நாரதா, நிச்சயமாக வழி தெரியவில்லையடா, சொல்லடா. புரிந்து கொண்டான் நாரதன். ஆண்டவன் விளையாடுகிறான் ஏதோ காரணம் பற்றி. ஆண்டவனே, விநாயகரால் ஏற்பட்ட இந்த பழிபாவம் போக வேண்டுமானால் அந்த விநாயகரை சதுர்த்தி விரதம் கொண்டு வணங்கத்தான் வேண்டும். அப்படியா? சதுர்த்தி விரதம் என்றால் என்னடா? பகவானுக்கு தெரியாதா? நமக்கு தெரியணுங்கிறதுக்காக கேட்கிறான். ஆண்டவனே, ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் அது வளர்பிறை சதுர்த்தியாயிருந்தாலும் தேய்பிறை சதுர்த்தியாயிருந்தாலும் அதிகாலையிலே சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் எழுந்து புண்ணிய நதிகளிலேயோ கணத்திலேயோ அல்லது சுத்த நீரிலேயோ ஸ்நானம் செய்து அன்று பூராவும் விநாயகப் பெருமானையே நினைத்து வணங்கி ஒருவேளை ஆகாரம் உண்டு, அந்த ஒருவேளை ஆகாரமும் உப்பு காரம் இல்லாமல் சப்பென்று, உப்பு போடக்கூடாது, காரம் போடக்கூடாது, வேக வைக்கக்கூடாது, அப்படி உள்ள பண்டத்தை, உப்பில்லா பண்டம், காரமில்லா பண்டம், அதாவது ருச்சியற்று இருக்க வேண்டும், அப்படி உள்ள பண்டத்தை நீர் உண்டு அன்று பூராவும் விநாயகப் பெருமானை நினைந்து வணங்கினால் அபாண்ட பழிகள் நம்மை விட்டு போகும். அது மட்டுமல்லாமல் சகல சௌபாகியங்களும் உண்டாகும். இதுதான் சதுர்த்தி விரதம். சரி, இப்படி எத்தனை சதுர்த்தி அல்லப்பா விரதம் இருக்க வேண்டும்? ஆண்டவனே, நீ சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும். இருந்தாலும் கேட்கின்றாய், நீ எதற்காக கேட்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். உலகத்தில் உள்ள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கேட்கிறாய். இப்படி 28 சதுர்த்திகள் தொடர்ந்து இருந்தால் அவர்கள் மீது ஏற்பட்ட பழிபாவங்கள் நீங்குவதோடு அல்லாமல் அந்த குடும்பத்தாருக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும். சரியப்பா என்று அன்று முதல் கிருஷ்ண பரமாத்மாவே சதுர்த்தி விரதம் எடுக்க தொடங்கின. 28 சதுர்த்தி ஆயிற்று. அந்த 28வது சதுர்த்தி என்று விநாயகரை வணங்கி கண்ணன் புறப்படுகிறார். பழி நீங்கும் நேரம் வந்துவிட்டது. காட்டிற்கு செல்வான். அடிமேல் அடியெடுத்து பார்க்கிறான். மெல்ல இந்த ஜாம்பவான் குடியிருக்கும் அந்த குகை காணப்பட்டது. உள்ளே சென்றான். அந்த செமந்தகமணி வேண்டும் என்று கூறுவான். ஜாம்பவான் கூறினான், இது செமந்தகமணியோ அது எந்த மணியோ எனக்கு தெரியாது. என் குழந்தைக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். தேவையிருந்தால் என்னிடம் போரிட்டு என்னை வென்று எடுத்துச் செல். இருவருக்கும் 18 நாட்கள் நிற்காமல் போர் நடக்கிறது. ஜாம்பவானும் ஜெயிப்பதாக தெரியவில்லை, கண்ணனும் ஜெயிப்பதாக தெரியவில்லை. ஜாம்பவானும் தோற்பதாக தெரியவில்லை, கண்ணனும் தோற்பதாக தெரியவில்லை. 29வது சதுர்த்தியும் வரப்போகிறது. அந்த நேரம் கண்ணன் பூர்வம் இவன் ராமனாக திருவவதாரம் எடுத்தான் அல்லவா, அந்த ராமாவதார காட்சியை ஜாம்பவானுக்கு காட்டினான். ஜாம்பவான் ஓடி வந்து வணங்கினான். எம்பெருமானே, ராமா, நீயா இந்த வேடம் பூண்டு வந்தாய்? கண்ணனாக அவதாரம் கொண்டது தேவரீரா? ஐயோ, இப்பாவி அறியாமல் உங்களை அடித்து புரட்டினேனே, உங்களோடு மல்யுத்தம் செய்தேனே, உங்கள் மீது அநேக அஸ்திரங்களை எய்தினேனே, என்ன பாவம் செய்தேன்? இனியும் உயிரோடு இருக்க மாட்டேன், உயிரை மாய்த்துக் கொள்வேன். ஜாம்பவான், உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்பதானே உன்னுடன் சண்டை போட்டேன். என்ன சுவாமி? ராமா, கிருஷ்ணா, உன்னுடன் சண்டை போட வேண்டும் என்றா எனக்கு ஆவல்? ஆம்.
அன்று பூர்வம் நான் ராமனாக திருவவதாரம் எடுத்த பொழுது ராவணனோடு யுத்தம் செய்ததை நீ பார்த்தாய், கும்பகர்ணனோடு யுத்தம் செய்வதை பார்த்தாய், அனைத்து அரக்கர்களுடன் யுத்தம் செய்வதை பார்த்து அனைவரையும் வென்று புஷ்பக விமானத்திலே திரும்பி பரத்வாஜ ஆசிரமத்திலே களைப்பாறுவதற்கு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தங்கும் பொழுது என்னை பார்த்து நீ ஒன்று கேட்டாய் நினைப்பிருக்கிறதா? பல யுகங்களாக வாழ்கின்ற ஜம்பவானே கேள், உனக்கு மறந்திருக்கலாம், நினைவுபடுத்துகிறேன். ராமா, என்னே உன் புஜபல பராக்கிரமம், அந்த ராவணனோடு நீ தோளோடு தோள் கொடுத்து யுத்தம் செய்ததை பார்த்தவுடனே எனக்கும் உன்னோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டதடா என்று கூறினாய். ஒவ்வொரு ஆசைக்கும் ஒவ்வொரு பிறவி உண்டு என்ற காரணத்தினால் உம்மோடு யுத்தம் செய்வதற்காகவே இந்த பிறவி எடுத்தோம். இறைவன் ஒவ்வொரு அவதாரமும் காரண காரியங்களோடு தான் செய்வார். வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் ஏதோ காரணங்கள் இருக்கும், அது நமக்கு புரியாது, போக போக புரியும். ஆண்டவனே, எனக்கு ஒரு உபகாரம் செய்வீர்களா? என்ன? என் மகள் ஜாம்பவதியை தங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் நீ விரும்பியதுதானே? என்ன, நான் விரும்பினேனா? ஆம், பூர்வம் ராமாவதாரத்தின் பொழுது உனக்கு குழந்தை பிறக்கவில்லை. சீதையோடு நான் பட்டாபிஷேக அலங்கிருதனாக இருந்த பொழுது ராமா, என்னே இன்பம், என்னே அந்த ஜனக மகாராஜன் பெற்ற பாக்கியம், எனக்கும் ஒரு பெண் இருந்து அந்த பெண்ணை உனக்கு நான் மனையாட்டியாக ஆக்கி வைத்து உனக்கு மாமனாராக ஆகும் பாக்கியம் எனக்கு இல்லாவிட்டாலும் ஜனகனுக்காவது கிடைத்ததே என்று சொன்னாய். அதை பூர்த்தி செய்ய கல்யாணத்திற்கு தயார் என்றார். ஜாம்பவதியை மணந்தான். சமந்தகமணியை எடுத்துக்கொண்டு ஜாம்பவானையும் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வர சத்ராஜித் விவரம் புரிந்தவனாக கண்ணனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி, ஐயனே, தேவரீர் மீது அபாண்டமாக பழி சுமத்தி விட்டேன், இவ்வேளையை மன்னித்து அதற்கு தண்டனையாக இந்த சமந்தகமணியை தாங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மட்டுமல்லாமல் என் மகள் சத்யபாமாவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சதுர்த்தி என்று அபாண்ட பழி ஏற்பட்டும் விநாயக பெருமானை வணங்கி சதுர்த்தி விரதம் இருந்த காரணத்தினால் கண்ணனுக்கு ஒட்டிக்கு ரெட்டி லாபம். ஜாம்பவதி கல்யாணம், சத்யபாமா கல்யாணம் வேண்டும் என்று விரும்பிய செமந்தகமணியும் கிடைத்தது. இந்த சதுர்த்தி விரதத்தை ஒருவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படுவதோடு அல்லாமல் அந்த கணபதியின் அருளினால் அந்த மோட்சமும் சித்திக்கும் என்று விநாயக புராணம் கூறுகிறது. இது ஒரு போர்ஷன். அடுத்தபடியா வருவோம். ஏராளம் கணபதியை பேசினா நான் ஆயுள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம், நாள் போதாது. ஏதோ முடிந்தாலும் கொஞ்சம் பார்ப்போம். அருணகிரியார் பண்பித்து பிடித்தவர், ஒவ்வொரு நாளைக்கும் தெவடியா வீட்டுக்கு போவார், இவர் தாசி வீட்டுக்கு போவார். ஒரு நாள் கூட அவரால் ஒரு பொம்பளை எல்லாம் இருக்க முடியாது. இப்படி இந்த தாசி வீட்டுக்கு போய் 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 இவர் உடல் அழுக ஆரம்பித்து விட்டது. உடல் எல்லாம் குஷ்டம், பெரும் நோய் வந்து விட்டது. பெருநோய், அதுக்கு தொழு நோய்னு பேர் தமிழில். ஏன்னா மற்ற சின்ன நோய்கள்லாம் சின்னதான், இதுதான் பெருசு. மற்ற சின்ன நோய்கள்லாம் இந்த மகாராஜா மாதிரி பெரிய நோயை பார்த்து தொழும், அதனால இது தொழு நோய்னு பேர். உடலில் தொழு நோய் கண்டு தாசி வீட்டுக்கு போனால் விரட்டி அடிக்கிறாள், உங்ககிட்ட காசு இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உடலோடு நான் வரமாட்டேன், போடா வழியே. அன்று ஒரு பெண் பிள்ளையும் கிடைக்கவில்லையே, அனைவரும் விரட்டுகிறார்களே என்று துக்கித்தார். துடிக்கிறார், தூக்கம் வல்ல. பார்த்தால் உடன் பிறந்த சோதரி அருண், ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு எவ்வளவோ வசதி பண்ணி கொடுத்துருக்க, தாசி வீட்டுக்கு போக காசே நீ கொடுத்து அனுப்பிச்சிருக்க. இன்னைக்கு எந்த தாசி வீட்டுக்கு போனாலும் இந்த தொழு நோய் உடம்போடு வராதுன்னு விரட்டி அடிக்கிறா, என்னால் போகாமல் இருக்க முடியலக்கா. ஏண்டா அறிவு கட்டவனே, கட்டிய மனைவி இருக்காளேடா, அவளை விட்டுட்டு ஏண்டா ஓடு விடா, தாசிண்டா போறேன். ஆமா, மறந்தே விட்டேன், ஓடினான். கதவை சாத்தினாள் அவன் மனைவி, ஏனையா, இன்றுதான் என் நினைப்பு வந்ததோ, இவ்வளவு நாள் வரவில்லையோ, போம் வெளியே என்றாள். கட்டிய மனைவியும் துரத்தினாள், துடிக்கிறான் பொம்பளை இல்லாம. பார்த்தாள் சகோதரி, பூர்வம் இவன் தாய் இறக்கும் முன் அருணகிரியையும் அவன் உடன் பிறந்தாலையும் அழைத்து தாய் சொன்னாள், மகளே, உன் தம்பி ஒன்னும் தெரியாதவண்டி,
அவன் வாழ்க்கையில ஒரு கஷ்டமும் வராத பாத்துக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுன்னா. சத்தியம் பண்ணி கொடுத்தா இப்ப கஷ்டப்படுறானே சத்தியம் உள்ளாகி விடுமே. அருணகிரே, உன் மனைவியும் உன்னை வெறுக்கின்றாள், உனக்கு பெண் தானே தேவை. ஆமாக்கா, இதோ நான் பெண் தானடா, வா என்னிடம் என்றாள். துடித்து போன அருணகிரி, அடப்பாவி மகான், என்ன பாவம் செய்து விட்டேன்? உடன் பிறந்த சோதரியே என்னிடம் வா என்று கூப்பிடாதவளுக்கு நான் இப்படி மகாபாவியாகிவிட்டேனே. இனியும் உயிருடன் இருத்தல் பாவம். ஓடினான் அருணகிரி அண்ணா மலை மீது அமர்ந்திருக்கும்படியான ராஜகோபுரத்தின் மீது ஏறினான். ஆண்டவனே, செய்த பாவம் போதும், உடன் பிறந்த சோதரியே வாடா என்று கூப்பிடுகின்ற அளவுக்கு நான் பழிப்பாவம் செய்து விட்டேன். இனியும் இந்த உயிர் இருப்பது நல்லதில்லை, என் உயிர் போகட்டும் என்று அங்கிருந்து தன் தவறை உணர்ந்து கொதிப்பார். நல்ல காலம் இவன் ஏறிய கோபுரம் முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய கோபுரம். கீழே இருந்த முருகன் அந்தன வேடம் கொண்டு தாங்கினான். கண் விழித்து பார்த்தான் அருணகிரி. பெரியவரே, என்னை எதற்காக காப்பாற்றினீர்? ஆக வேண்டிய பணிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கும் பொழுது ஆயுளை முடிப்பதற்கு உனக்கு ஏதடா வாய்ப்பு? தற்கொலை செய்து கொண்டால் அது பாவம் அல்ல? ஐயனே, பாவம் செய்து விட்டேனே, இது போவதற்கு வழி சொல்லற, சும்மா ஆயிரு விளங்கும். அன்று மௌனியான அருணகிரி 12 ஆண்டுகள் யாருடன் பேசாமல் உணவும் செல்லாமல் ஒரே நிலையிலே சொல்லற்று இருந்தான். அது இருக்க சும்மா இருப்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்று பிறகு எழுதினான். அம்மா பொருள் ஒன்றும் மறிந்திலனே, சும்மா இரு சொல்லடா என்று நீ சொன்னாய். அம்மா பொருள், அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று கதறுவான் அருணகிரி. அசலீதியாக பேசினான் இறைவன். அருணகிரி, நம்பால் வயலூர் வருக. திருவண்ணாமலையிலிருந்து முதற் கேத்திரமாக முதற் திருத்தலமாக வயலூர் செல்லுவார். திருச்சியிலே, திருச்சி நகரத்திலே அருகாமையிலே உள்ள குக்கிராமம் வயலூர் முருகப்பெருமான் கேத்திரம். வயலூருக்கு போற முதல் வாசல்ல விநாயகப் பெருமானுடைய திருவுருவம் அமர்ந்திருக்கிறது. இவனுக்கு முருகன் மீதே கண். ஆகையினாலே வாசலிலே அமர்ந்திருக்கிற விநாயகரை தாண்டி அவருக்கு ஒரு கும்பிடு கூட போடாமல் நேராக உள்ள போனான். அங்க விபூதி அபிஷேகம், ஆனந்தம், பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், அங்கே சிவாச்சாரியை செய்து கொண்டிருக்க அனைவரும் அரோகரா அரோகரா என்று வந்த இவன் போய் நிற்கிறான். உருவமே தெரியவில்லை. முருகா, வயலூர் வருக என்று உன்னை இங்கு காணுவோமே. அசரீதியாக முருகன் பேசினான். என் அண்ணா வாசற்படியிலே அமர்ந்திருக்கிறார், பார்த்தாயா? அவர் அருள் இல்லாமல் எம் அருளை பெற உன்னால் இயலாது. அண்ணனை பார்த்து வா. ஓடி வந்தார் வாசலிலே விநாயகப் பெருமான். விழுந்து வணங்கினான். விநாயகப் பெருமானே, உன் அருள் இல்லாமல் அவர் அருள் கிடைக்காது என்பதை உணர்ந்தேன். இவ்வேளைக்கு முருகன் அருள் கிடைக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும். பக்தன் வந்திருக்கிறான் அவதார புருஷன். கல் உருவத்திலிருந்து சுயம் உருவம் எடுத்தான் விநாயகன். ஏனடா அருணகிரி, அப்படி ஒருவேளை என் தம்பி முருகனுடைய அருள் கிடைப்பதற்கோ தரிசனம் கிடைப்பதற்கோ உனக்கு நான் வழி செய்து கொடுத்தால் எனக்கு நீ என்னடா கொடுப்பாய்? கேட்கின்றதெல்லாம் கொடுப்பேன். சரி, நிறைய பட்சணங்கள் தேவை, பாட்டிலே கொடு போதும், ஏட்டிலே வேண்டாம். பாடத் துவங்கினான் அருணகிரி. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டனை பற்றி எனும் உக்ர துரகமு நீப பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டனை பற்றி எனும் உக்ர துரகமு நீப பக்குவ மலர் தொடையுமக்கு வடுபட்டொழிய பட்டுருவ விட்டருடை வடிவேலும் திக்கது மதிக்கவர் கொக்குடமுரத்தை தரு சித்தடியும் முற்றிய பனிருதோளும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகள் விருப்பமுடு செப்பன எனக்கருகை மறவேனே இக்கவரை நற்கணிக சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவற்று வர இள நீர் இக்கவரை நற்கணிக சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவற்று வர இள நீர் பண்டத்தில் பயிரப்பு வகை பச்சரிசி விட்டு விளறி பிழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க கடிசிற்கடலை பக்ஷணம் எனக் கொளறு விக்கின சமர்த்தனு அருளாடி மிக்க கடிசிற்கடலை பக்ஷணம் எனக் கொளறு அருளாடி வெப்ப குடி அச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. அத்தனை பட்சங்களிலும் பாக்களிலே அமைத்து பாடினான். இவன் பாடிய உடனே எங்கிருந்து வந்ததோ அத்தனை பட்ச இடங்களும் ஏராளமாக நிரம்பி வழிந்தன.
கணபதியான் சென்றான். உனக்கு நான் வேண்டுமா இல்லை என் தம்பி கந்தன் வேண்டுமா? ஞானம் பிறந்து விட்டதா அருணகிரிக்கு? ஐயனே நீ வேறு அவன் வேறா? எல்லாம் ஒன்றுதானே. ஆனாலும் இந்த வடிவிலே நீ பூரணமாக இருக்கிறாய் என்று சொன்ன உடனே விநாயகர் திருவுருவம் மறைந்து சாக்ஷாத் கந்தவேல் எதிரே நின்றேனாம். அருள் செய்தார். அருணகிரி அடுத்தபடியாக நம்பால் விராலிமலை வருக என்று அருள் செய்ய, அங்கிருந்து மதுரையம்பதிக்கு போகின்ற மார்க்கத்திலே இருக்கும்படியான விராலிமலைக்கு செல்ல வழி தெரியாமல் இவன் திண்டாட வேடன் உருவம் கொண்டு மயிலுடன் வந்து வழிகாட்டினர். இப்படி அருணகிரியம் அருணகிரிநாதன் முருகப்பெருமானுடைய அருட்பெருஞ்சோதியை நமக்கு அள்ளி கொடுக்க முதற்கண் விநாயகப் பெருமான் அருள் அவனுக்கு தேவை இருந்தது. ஆக விநாயகப் பெருமானை வணங்காமல் எக்காரியத்தை செய்தும் பயன் இல்லை. கந்தவேல் தன் சொந்த இடம் திருக்கைலாயத்திலே வீற்றிருக்கிறார். நாரதர் வருவார். அவர் இல்லாவிட்டால் கதைக்கு ரசம் கிடையாது. முருகப்பெருமானே, முருகா நமஸ்காரம். ஓ நாரத மகரிஷியோ நமஸ்காரம், வாருங்கள் அமருங்கள், என்ன விசேஷம்? முருகா இங்கு யாரும் இல்லையே. ஒருவரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். எதற்கும் சற்று தனியாக வா. அழைத்து சென்று காதோடு காதாக, முருகா என்னே உன் அழகு. நாரதரே திடீரென்று என்னை தனியாக அழைத்து வந்து என்னே உன் அழகு என்று என் அழகை பாராட்டுகிறீரே, என்ன விஷயம்? உன் அழகிற்கு மயங்கி நீ தெய்வயானையை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாய், ஒத்துக்கொள்ளுகிறேன். இடப்புறத்திலே தெய்வயானையை வைத்திருக்கிறாய். அவள் உன் அழகினை இடது பக்கம் உள்ள அழகை மட்டும்தானே ரசிக்கிறாய். வலது பக்கம் அழகு வீணாக போகிறதே என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. நாரதரே என்ன முடி போட வந்திருக்கிறேன்? முடி போட வரவில்லை முருகா, முடிச்சு போட வந்திருக்கிறேன். என்ன கொள்கிறாய்? ஒருவரும் இல்லையே முருகா. பூவுலகிலே நம்பி நம்பி என்று வேடுவ அரசன் ஒருவன் வள்ளி கிழங்கு அடியிலே கிடைத்த ஒரு குழந்தை, அவள் பெயர் வள்ளி என்று வைத்திருக்கிறான். என்ன அழகு, என்ன அழகு! பார்த்தான், பார்த்தேன். நானும் பிரம்மச்சாரி, திருமணத்திலோ எனக்கு விருப்பம் இல்லை. நினைத்தவுடன் உன் நினைப்பு தான் எனக்கு வந்தது. வலது புறம் அழகு வீணாக போகிறதே என்று எண்ணினேன். அந்த மாது உன் மனையாட்டியாக வலப்புறம் நின்றாள். ஆஹா என்னே அழகு! நாரதரே இருதாரம் தவறு அறிவீரல்லவா? ஒருவன் இருவரை மணப்பது தவறு என்று நீ சொல்லுகிறாயா முருகா? உன் தந்தை ஒரு புறம், உமையவள் உங்க அம்மா தெரியாமல் ஒருவளை முடிமீது வைத்து சுருட்டி வைத்திருக்கிறார் மறைமுடமாக. ஏன் உன் மாமன் ஒரு புறம் ஸ்ரீதேவி ஒரு புறம் பூதேவி. ஆனால் என் அண்ணன் பிரம்மச்சாரி ஆயிற்றே. இருக்கலாம், இருந்தாலும் தாய் போல் உள்ள சித்தியையும் புத்தியையும் மனையாட்டி என்று இல்லாவிட்டாலும் ஏதோ தாய் என்று சொல்லிக் கொண்டாவது மடிமீது அமர்த்திருக்கிறானே. பாவம், உன்னை நினைத்தேன் ஒரு பெண்ணுடையவன். ஏதோ உன் மீது உள்ள அக்கறை. எனக்கு மறுமணம் செய்து கொள்வதிலே இஷ்டமில்லை. நாரதரே நீர் போய் வாரும். அப்படித்தான் தேவதேவனுடைய சித்தம் என்றால் எனக்கு இங்க என்ன வேலை? நான் வருகிறேன். ஏதோ வள்ளி ரொம்ப அழகாச்சு என்று சொன்னேன், நான் வரேன் சென்றார். நாரதரே நெல்லம் கொட்டையை கழப்பி விட்டு போகிறேன். அந்த பெண்ணை மனம் செய்து கொள்ள நான் தயாரே இல்லை. அது போகட்டும். அந்த நம்பி அரசன் எங்குற்றான்? பூவுலகிலே இந்த இடத்திலே இருக்கிறார் அவர். உனக்குத்தான் அந்த பெண் வேண்டாம் என்று கூறிவிட்டாயே. நான் வருகிறேன். நான் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. நாரதரே சற்று நில்லு. அந்த பெண்ணுக்கு இப்பொழுது என்ன வயது? முருகா நீதான் மனம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று கூறிவிட்டாயே. இருக்கட்டுமே, வயதை தெரிந்து கொண்டால் நல்ல மாப்பிளையை நானே தேடி கொடுக்கலாம் அல்லவா? அநேகமாக இப்பொழுது மனப்பெரு வந்தான். நிரம்ப அழகாக இருப்பளோ. உன் அழகுக்கு அவள் அழகு ஒன்றும் தோற்றதில்லை. சரி சரி நீ போய் வாரம். முருகா அப்பொழுது அடுத்தபடியாக நீ
உம் காரியத்தை நீர்வாரும். உள்ளத்திலே வேகம், ஆதியை கிளப்பி விட்டு போய்விட்டானே நாரதன். இங்க கேட்கலாம் நீங்கள், முருகனுக்கும் ஆசை உண்டா? ஆசையை ஒழிக்கின்ற ஆண்டவனுக்கு ஆசை உண்டா? கிடையாது. மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை அவன் வாழ்ந்து காட்டி நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆசையுள்ளவன் எப்படியெல்லாம் மாட்டிக்குவான், அப்பா அம்மாண்ட சொல்லிக்காத போவான், உடம்பிறந்தாண்ட சொல்லிக்காத போவான், போற இடத்துல விரட்டப்படுவான், ஓடுவான், ஒளியுவான், காதல் வந்ததுன்னா ககா படிப்பான், குதிப்பான், சேர்ல விழுவான், தொண்டர் விக்கடிக்கும், மாரடைக்கும், நெஞ்சடைக்கும், இவ்வளவு கஷ்டம் மனிதனுக்கு வரும் காதல் கொண்டா என்று காட்டுவதற்காக ஏற்படுத்த திருவிளையாடுறது. அவனுக்கு என்ன ஆசையா? வெகு வேகமாக வருகிறார். வாசலிலே முத்தண்ணா உட்கார்ந்து இருக்கார். யாரு? விநாயக பெருமான். நாரதருக்கே தெரியாமல் போக வேண்டும் என்று போகின்றவன் அண்ணா என்று சொல்லிட்டு போவன. அண்ணா இந்த கம்பத்தில் உட்கார்ந்து அந்த கம்பம் மட்டும் மறைஞ்சி போன. பார்த்தான் விநாயகன், தம்பி நம்ம மாமாவாலேயே முடியல, என்னவனங்காமல் நான் தேவைப்படும் பொழுது நீயே கதறுவாய், அப்பொழுது வருகிறேன் என்று அமர்ந்து விட்டேன். வேடன் வேடம் தாங்கி செல்வார். மானை தேடுவது போல் திணை புயல் காக்கும்படியான வள்ளியை நாடுவார். அவளை கட்டி அணைக்கும் பொழுது வீரென்று கத்துவாள். நம்பியரசன் ஆட்களோடு ஓடி வருவான், வெங்கை மரமாக நிற்பான் முருகன். பிறகு விருத்தனாக கிழவனாக வேடம் பூண்டான். வேறு வழியில்லாமல் தந்தையை சொல்லி கேட்க வேண்டும் என்று இந்த விருத்தனை இவள் போஷித்து வருகிறாள். தேனும் திணைமாவும் கலந்து கொடுத்தாள். வாயிலே போட்டுக்கொண்டான், விக்கல் வந்துவிட்டது, நீர் வேண்டும். கிழவரே, விக்கல் விக்கல் இங்க வாங்குவதற்காக விக்கல். நீர் எடுத்துக் கொண்டு வர போனாள். கட்டி தழுவினான் கிழவன். ஓங்கி அரைந்தாள் ஒரு அறை. ஆன வயதற்கு அளவில்லை, மோகம் மட்டும் உன்னை விட்டு போகவில்லையே. பெண்ணே, என்ன தண்ணி குடித்தாலும் இந்த விக்கல் போகாது, என்னை வாரி கட்டி அணைத்தாலே போகாது என்றான். என்ன செய்தும் இவள் இசையவில்லை. நாரதர் பின்புறம் நிற்கிறார். முருகப்பெருமானே, இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை, இவளுக்கென்று வேறொரு புருஷனை தயார் செய்யப் போகிறேன் என்று கூறி தேவரீர் இங்கு மாறு வேடங்கள் பூண்டு மன்றாட முடியாத காரணம். நாரதரே, நடந்தது நடந்து விட்டது, இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதீங்கள். என்ன செய்தாலும் இவள் மயங்க மாட்டேன் என்றாள். அது சரி, இவளுக்கு மாப்பிளை தேடுகிறேன் என்று நீரே கட்டி அணைக்கச் சென்றால் என்ன கருத்து? அப்படித்தான் மாப்பிளை தேட வேண்டும் என்றுதான் வந்தேன் நாரதா. ஆனால் இவள் உள்ளத்திலே என்னையே மணக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். சற்று விளையாடிவிட்டு சேரலாமே என்று எண்ணந்தார். அதற்கு திருவுருவத்தை மாற்றியிருக்கலாமே, உருவம் மாற்றத்தான் நினைக்கிறேன். உருவத்தை மாற்றினாலும் ஒருவேளை அவள் உருவம் மாற்றி இத்தனை நாள் வந்த என்னை பார்த்து, முருகப்பெருமானே, தேவரையில் திருவுடம் கொண்டு அன்றே எனக்கு தரிசனம் கொடுத்திருந்தால் உங்களுடைய திருவடியிலே விழுந்து அடிமையாக இருக்க மாட்டேனா? கேவலம் ஒரு பெண்ணிற்காக இத்தனை வேஷம் போட்டீரே. ஒரு பெண் பைத்தியம் பிடித்த உண்மை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவள் சொல்லிவிட்டாள். ஆனால் எப்படி போனாலும் தடங்களாக இருக்கிறது. சரி, ஒரு காரியம் செய்கிறேன், நான் என் சுய உருவம் எடுத்துக் கொள்கிறேன், என்னதான் நடக்கிறது பார்ப்போம். சுய உருவம் எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், எடுக்க முடியவில்லை. என் சுய உருவம் மறுபடியும் எனக்கு வராது போல் தோன்றுகிறதே. முருகா, வரும்பொழுது அண்ணாவிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னீர்களோ? உங்கட்டையே சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருந்தது. அண்ணா உட்கார்ந்து கொண்டிருந்தான் சொல்லாம வந்து விட்டேன். அதுதான், அண்ணா இல்லாத ஒண்ணு நடக்க. தன் அண்ணனை நினைத்து பாடினான் முருகப்பெருமான். யானை முகத்தான் யானையாகவே ஓடி வருவார். யானையை கண்டதும் பயந்து ஓடி வந்தாள். பெரியவரே, பெரியவரே, யானைவர்களே, என்னை காப்பாற்றும் என்று இவளாக போய் கட்டிக்கொண்டாள். இவன் கட்டிக்கொள்ள விரும்பிய பொழுது அவள் மறுத்தாள். விநாயக பெருமான் அருள் சுரந்ததும் அவளாக வலிய வந்து கட்டினாள். கைகூப்புகிறான், அண்ணா இங்கிருந்து போகாதீர்கள். ஏன்னா போனா அவுத்துருவளை கட்ட.
அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே என்ன. அக்கணமே இந்த விநாயக பெருமானை வணங்கிய உடனே அந்த கணமே அவன் விரும்பிய பெண்ணை மணந்து கொள்ளும்படியாக செய்தான் விநாயக பெருமான். கைத்தல நிறைகறி அப்பம் உடபல் பொறி கப்பிய கரிமுக நடிபேடி கட்டிடுமடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மறுபொருதிரள் புய மதயானை மத்தடு வயிறனை புத்துமி புதல் வினை மெட்டவி மலர் கொடு பணிவேறி தமிழ் இடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிபனுரிதம் அச்சது புடி செய்த அத்துயரது கொண்டு சுப்பிரமணிபடும் அப்புனமதனிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமண மருள் பெருமாளே. முருகப்பெருமானுடைய திருமணமும் இறுதி நடந்தேற விநாயகப் பெருமான் அருள் தேவைப்பட்டதென்றால் பாமர மக்களாகிய நம்முடைய காரியங்கள் நடந்தேற வேண்டும் என்றால் அந்த விநாயகப் பெருமானுடைய அருள் எவ்வளவு அவசியம் என்று புராணங்கள் மூலமாக அறிகின்றோம். திருக்கோவிலூர் மாவட்டம் மலையநாடுடைய தலைநகர் கீழையோர் குக்கிராமத்திலே அட்ட வீரட்டாரத்திற்குள் முகர்கண்ணாக விளங்கக்கூடிய வீரட்டாரேஸ்வரர் சன்னதியிலே ஔவை பிராட்டி தோத்திரம் செய்து கொண்டிருப்பாள். இது ஏற்கனவே விவேகானந்த ஆசிரமத்தில் கூறியிருப்பினும் இங்கு அங்கு வராதவர்களும் கேட்கட்டவே என்று மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருக்கைலாயம் செல்வதாக தீர்மானம். ஔவை பிராட்டியை உடன் அழைத்து செல்வதாக சொல்லி இருந்தார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் ஐராவதத்தின் மீது ஏறிக்கொண்டு திருக்கைலாயம் செல்கிறார் என்று கேள்வியுற்றான் சேரமான் பெருமான். பஞ்சாட்சர மந்திரத்தை பட்டத்து குதிரையின் செவியிலே எடுத்தால் ரக்கைகள் கொண்டு இவனை சுமந்து கொண்டு திருக்கையாயம் நோக்கி புறப்பட்டு விட்டது. இங்கே திருக்கோவலூரிலே வீரட்டானேஸ்வர சன்னதியிலே ஔவை பிராட்டி விநாயக பெருமானை தோத்திரம் செய்து வணங்கிக் கொண்டிருக்கிறாள். ஓடி வந்தான் ஒருவன், பாட்டி பாட்டி, சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருக்கையிலாயம் புறப்பட்டு விட்டதாக அடியார் சிறுக்கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, தங்களுக்கு தெரியாதோ? துடித்து போனாள். விநாயகா, சுந்தரமூர்த்தி போகும் பொழுது சேரமான் பெருமானையும் அழைத்துச் செல்வதாக சொல்லி இருந்தாராம். சேரமான் பெருமான் தான் திருக்கையிலாக போகும்பொழுது என்னையும் அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி இருந்தான். ஆனால் இப்பொழுது என்னை விட்டுவிட்டு செல்கிறார், எனக்கும் அவசரமாக போகணும், சீக்கிரம் பூஜையை முடிக்கிறேன் என்று வேக வேகமாக பூஜை செய்தார். பாட்டி, கல்லாக இருந்தவன் உருக்கொண்டெழுந்தான். பாட்டி, என்ன அவசரம்? ஆண்டவனே, கணபதியானே, திருக்கையிலாயம் போகணும், அதான் சீக்கிரம் பூஜை பண்ணுறேன். திருக்கையிலாயம் போக வேண்டுமோ? அவன் திருக்கையிலாயத்திலே யார் இருக்கிறார்கள்? சிவபெருமான். அந்த சிவபெருமான் யார்? எல்லாம் வல்ல இறைவன், தென்னாடுடைய சிவன், எல்லோருக்கும் இறைவன். அது சரி, அவன் யார் என்று கேட்டேனே, உமையவள் ஒரு பாகம் நின்றவன், கங்காதரன், ஜடாதரன், மகேஸ்வரன், ஐயோ எத்தனையோ நாமக்கள் அவனுக்கு உண்டு. இருக்கட்டும் பாட்டி, அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு தெரியுமா? கணபதியானே, மறந்து விட்டேனே, நீ அவருடைய மூத்த மகர் அல்லவோ, உன் தந்தை அல்லவோ? ஆக என் தந்தை உள்ள திருக்கையிலாயத்திற்குத்தானே நீ போக வேண்டும். பூஜை மெல்லவே ஆகட்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அவசரப்பட்டு பூஜை செய்தால் கடை தேர முடியாது. நமக்கு அறிவுரை கணபதியான் சொல்லுகிறான். சில பேருக்கு அவசரமா ஆபீஸ் போகும் விளையாடப்பட்டு அவசரமா என்ன பூஜைய பண்றத விட பண்ணாம இருக்கலாமே. சோத்துக்கு நேரம் ஒதுக்குறோம், சினிமா போறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், டிவி பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், பார்ட்டிக்கு போறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், படுத்து தூங்கறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், கோத்து விவகாரத்துக்கு போறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், பம்புக்குன்னே நேரத்தை ஒதுக்குறோம். ஏன் சார், in the next coming Sunday, why don't you come to my house, we have a chat for about couple of hours. இதுக்கு பேர் சாட்டா? ரெண்டு நிமிஷம் பேசினா சாட்டு, ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் பேசி கொடுக்கலாம் வாருங்க. இதுக்கு நேரம் பொறுக்கிறோம், ஆண்டவனுக்கு பூஜை செய்யறதுக்கு நேரம் பொறுக்கிறது இல்லை. ஆற அமர்ந்து மனம் குளிர
கண்களை படைத்தவன், காதுகளை படைத்தவன், நமக்கு உயிர் கொடுத்தவன், உடல் கொடுத்தவன், வாழ்வு கொடுத்தவன். அவசரப்படலாமா பாட்டி? அவசரப்படாத, மெல்ல ஆகட்டும். கைலாயம் தானே போகணும், எங்க ஊர் தான், நான் அழைச்சிட்டு போறேன். மெல்ல பூஜை செய்தாளாம். அப்படியே அவளை துதிக்கையிலே அமர்த்தி திருக்கைலாயம் கொண்டு சேர்த்தினான் கணபதியான். இவள் சென்று அநேக ஆண்டுகள் கழித்துதான் சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமானும் திருக்கைலாயம் வந்து சேருகிறார்கள். ஆக கணபதியை வணங்கினால் கைலாயம் விரைவிலே கிடைக்கும். சில பேருக்கு பயம், கைலாயம் விரைவிலே கிடைக்கும். குருஜி சொல்லிட்டார், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அந்த பூமியில், நிறைய வம்புதும்பெல்லாம் பாக்கி இருக்கு. நான் கணபதி, அது பார்த்துக்கலாம், கடைசியில் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம்? அப்படி அர்த்தம் இல்லை. நம் வாழ்வு முடிவு உற்றதும், எப்பொழுது முடிய வேண்டும் என்று இறைவன் பணித்திருக்கிறானோ முடிந்ததும், அந்த திருக்கைலாயம் போவதற்கு அந்த விநாயக பெருமான் திருவருள் கருணை நிச்சயம் கிடைக்கும். இப்படி விநாயகருடைய பெருமையை அளந்து கொண்டே போகலாம். அவ்வளவு அருள்மூர்த்தி. சதுர்த்தி விரதம் கூறியிருக்கேன், அந்த விநாயகர் கவசம் நேற்று கூறினேன். ஒரு சிலரிடத்திலே அது இல்லாமல் இருக்கலாம். இன்று மத்தியானம் டாக்டர் சிவலோகநாதன் அவர்கள் எனக்கு போன் செய்தார்கள், குருஜி உங்கள் கையாலேயே அந்த கவசத்தை எல்லோருக்கும் நீங்கள் கொடுத்தால் அனைவரும் படித்து பயனுறுவார்களே என்று கூறினார்கள். அந்த விநாயகர் கவசம் இன்று அவசர அவசரமாக நான் அதை எழுதி கொடுக்க அதை அவர் எடுத்துக்கொண்டு போய் இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து வைத்திருக்கிறார். நிகழ்ச்சி முடிந்ததும் மேடையிலே உங்கள் அனைவருக்கும் அதை கொடுப்பேன். பக்தி சிரத்தையுடன் அதை வாங்கி படித்து அந்த பரமாத்மா விநாயகப் பெருமானுடைய அருளை பூரணமாக நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அதன் கூட ஆராதனை விழாவை பற்றிய பத்திரிகை ஒரு சாராருக்கு கிடைக்காமல் இருக்கிறது, அதுவும் அச்சாகி வந்திருக்கிறது, வைத்திருக்கிறேன். ஆராதனைக்கு வர வேண்டியவர்கள் அதை படித்தால் பயனுறும். இன்று குருபெருமானுடைய விபூதி பிரசாதம் அனைவருக்கும் வழங்குவதாக அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது சாதாரண விபூதி அல்ல, பசுமாடுகளை செவ்வனையை காப்பாற்றி அந்த பசுஞ்சாணம் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் பொழுது தை மாதம் பிறந்தவுடனே அந்த பசுஞ்சாணம் பூமியில் விழாமல் தட்டிலே ஏந்தி அதை உருட்டி பூமியில் படாமல் வாழலைகள் போட்டு அதன் மீது சூரிய வெளிச்சத்திலே காய்ச்சி சிவராத்திரி அன்று சுமார் 64 புரோகிதர்களை வைத்து ருத்ரம் சமக்கம் இவைகளை பாராயணம் செய்யச் சொல்லி ஜபம் செய்யச் சொல்லி ருத்ர திரிஷதி இவைகளையெல்லாம் ஜபம் செய்யச் சொல்லி யமபயம் நீங்க மிருத்துஞ்சய மந்திரத்தை ஜபம் செய்ய சொல்லி அப்பொழுது அந்த விபூதியை போட்டு அந்த விபூதியை ஆராதனை சமயம் குருநாதருடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்து விநாயகப் பெருமான் முருகன் கண்ணன் பாண்டுரங்கன் ரகுமாயி சிவபெருமான் அனைவருக்கும் அபிஷேகம் செய்து அந்த விபூதி பிரசாதத்தை தான் எடுத்து வைத்துக் கொண்டு அனைவருக்கும் கொடுப்பது வழக்கம். அதே விபூதி பிரசாதம் அடியன் வரும்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன், இருக்கிறது கைவசம். நிகழ்ச்சி முடிந்தவுடனே கூட்டம் போடாமல் தயவு செய்து, நீங்கள் எல்லாம் மிகவும் நல்லவர்கள், கட்டுப்பாடுடையவர்கள், நான் நிச்சயமாக அறிந்து கொண்டவன் உங்களை பார்த்து. ஆண்கள் எல்லாம் ஒரு புறமாகவும் பெண்கள் எல்லாம் ஒரு புறமாகவும் வரிசையாக வந்து இந்த விபூதி பிரசாதத்தையும் இந்த விநாயகர் கவசத்தையும் பெற்றுக்கொண்டு ஆராதனைக்கு சம்பந்தமான நோட்டீஸ் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் மட்டும் அதிலிருந்து ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியற்க சிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்க நேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்றும் ஓங்க எங்கரத்தி இயற்கையான சித்தியை தந்து ஞானமூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியம் நாமகீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் பேரிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபமேற்றி எங்கும் நாமகீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்க ததம் கொண்டாடுவோம்
ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவான், கர்மசக்தி வாழ்க வென்று சந்ததம் கொண்டாடுவான். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோடி மங்களம், என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், நிச்சயாவும் வீக்கும் சர்ச்சை வைக்கு மங்களம். ஜய ஆதிபராசக்திக்கு நம பார்வதி பதையே, வெற்றிவேல் முருகனுக்கு சதா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, சமஸ்த பக்த மண்டலிக்கு, பிரம்மைவ சத்யம், சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம். கொஞ்ச நேரம் அமைதியாக அப்படியே இருங்க. மெய்யன்பர்களே, ஏற்கனவே உங்கள் அனைவரிடத்திலும் குறிப்பிட்டபடி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்பிரசாதம், மந்திரமாவத நீர், வானவர் போற்றுவதும் நீர் என்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த நீரினுடைய ஒரு பெருமையை ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல இயலாது. நம்முடைய நம்பிக்கை அந்த விபூதியினிடத்திலே நமக்கு எவ்வளவு ஒரு பக்தி என்பது நமக்கே தெரியும். சாதாரணமாக விபூதி கொடுக்கும்பொழுது சட்டத்திலே வைத்திருப்பார்கள், கையில் எடுத்து கொடுப்பது வழக்கம். ஒரு துளி கூட கீழே சிந்தினால் பாவம் அது. அதனால் தான் அது சிந்தக்கூடாது என்று அழகாக பொட்டலம் கட்டி சென்னையிலிருந்து வரும்பொழுதே கொண்டு வந்திருக்கிறேன். ஆகினால் பொட்டலத்தை வாங்கி உடனே பிரித்து இட்டுக்கொள்ள வேண்டாம். தவறி போய் கூட்டத்திலே இடிபட்டு கீழே சிந்திவிடும், கால் கைகள் படக்கூடாது. பத்திரமாக இல்லத்திற்கு எடுத்து சென்று நாளைய தினம் புதன்கிழமை காலையில் குளித்துவிட்டு உங்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் பூஜை அறை நிச்சயமாக இருக்கும். அங்கு சென்று அதை பிரித்து எல்லாம் வெல்ல இறைவரையும் குருநாதனையும் நினைந்து நெற்றியில் இட்டுக்கொண்டு வீட்டிலே உள்ள அனைவருக்கும் கொடுங்கள். மிகுதி இருந்தால் பத்திரமாக எடுத்து வைதுங்கள். ஒரு பெரிய ரட்சை அது. ஏதோ சாதாரண விபூதி என்று எண்ணக்கூடாது. நம்ப வேண்டும். நம்பிக்கைதான் நம்முடைய சமயம். அடுத்தபடியாக அந்த விநாயகர் கவசம் என் மருகிலே இருக்கிறது. விபூதியையும் கவசத்தையும் இரண்டையும் நான் கொடுப்பேன். என்னுடைய வலப்புறத்திலே ஆராதனை பற்றிய விவரம் இருக்கிறது, இடப்புறத்திலேயும் இருக்கிறது. யாருக்கு ஏற்கனவே கிடைக்கவில்லையோ அவர்கள் மட்டும் தயவு செய்து ஒரே ஒரு காப்பி எடுத்துச் செல்லுங்கள். ஏற்கனவே கிடைத்தவர்களும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆராதனை எந்த தேதி நடக்கிறது, அதில் சில டூர் ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த டூரில் யாராவது கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நேராக அந்த பாரத்திலே குறிப்பிட்டபடி சென்னைக்கு தெரிவிக்க வேண்டும். இருந்தாலும் என்னிடத்திலே, நான் இங்கு உள்ளவரை நேரிலே என்னிடத்திலேயும் பெயர் கொடுத்து விடலாம், நேராகவும் பெயர் கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டும் முதற்கண் இந்த கோவிலிலே உள்ள நிர்வாகத்தினர் வந்து பிரசாதம் பெறுவார்கள். பிறகு அமைதியாக நான் என்ன சொல்வேன், ராதேகிருஷ்ணா சொன்ன விற்பாடு நான் தயார் என்பேன். உடனே நீங்கள் அப்படியே எழுந்து முன்னாலே ஒரு 5 அடி அளவுக்கு இடம் விட்டு ஒரு ஓரமாக ஒரு லைனாகவோ 2 லைனாகவோ 3 லைனாகவோ 4 லைன்களாகவோ ஒருவர் பின்னால் ஒருவர் நின்று கொண்டு விட வேண்டும். அதே நேரத்தில் தாய்மார்களும் குழந்தைகளும் அப்படியே எழுந்து நின்று கொண்டோ ஒரு 5 லைன் ஃபார்மேஷன் செய்துவிட்டால் அப்படியே ஒவ்வொருவராக வந்து அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் பெற்றுக்கொண்டவுடனே இந்த புறமாகவே, என்னுடைய வலது புறமாகவே சென்று இந்த கேட்டு வழியாக வெளியே செல்லலாம். ஆண்கள் இந்த ஓரமாக ஒரு 4 அடி இடம் விட்டுவிட்டால் வாங்கி கொண்டு இப்படியே செல்லலாம். ஒரு அன்பர் பக்தி பரவசத்தினாலே இன்று விநாயகப் பெருமானுக்கு வாழைப்பழங்கள் நிவேதனம் செய்து அந்த வாழைப்பழங்களை வாயிலே வைத்து கொண்டிருக்கிறார். போகும்பொழுது ஆளுக்கு ஒரு பழம் அவசியம் வாங்கி கொண்டு செல்லுங்கள். இது ஒரு நல்ல சகுனம். அதுக்கு பேரே வாழைப்பழம். நாம் வாழ விநாயகப் பெருமான் பழம் தருகிறான். வாழைப்பழம் நாம் வாழ அவன் பழம் தருகிறான். ஆகினாலே அந்த பிரசாதத்தையும் மறவாமல் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சொன்னவைகள் அனைத்தும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆகினால் தயவு செய்து அமைதியாக வந்து முதலிலே லயன் ஃபார்மேஷன். ராதேகிருஷ்ணன், ராதேகிருஷ்ணன், ராதேகிருஷ்ணன்.